ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கேன்வாஸ் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் கேன்வாஸ் பெயிண்டிங் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இன்னொரு ஒரு கேன்வாஸ் போர்டு இருக்குல்ல, அது கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்டு ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இமேஜஸ் வந்து ஏதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஏதாவது போஸ்டர் மாதிரி இமேஜஸ் ட்ரா பண்ணணுனாலும், உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் ட்ரா பண்ணணும்னு தோணுதோ அந்த இமேஜ் வந்து இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன், பியூ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய அக்கா வந்து வரைஞ்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளிட்டர் க்ளூ எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து பண்ண போகிறோம், ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு மேலேயே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் கலர் எடுத்துகிட்டு கொடுத்துக்கிறேன் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு. ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணிட்ருக்கேன், மொத்தமாக பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கிளிட்டர் க்ளூ வந்து போட்டு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்கரேட்டிவ் பார்ட்டிகல்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம் இல்லையா, ஸோ அதை வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலாக கிளிட்டர் க்ளூ வந்து அந்த லைனை போடுறதுல வந்து லைட்டு சொதப்பிட்டேன்னு எனக்கு தோணுது பார்க்குறதுக்கு. ஆமாம், லைட்டாக நான் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கிளிட்டர் க்ளூ போடுறதில். நீங்கள் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோங்க அந்த கிளிட்டர் க்ளூவை, சரிங்களா? ஸோ அப்போ நல்லா உங்களுக்கு வந்து வரும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்ருந்தனால தான் என்னால் வீடியோ போட முடியல, அதுக்கு ரொம்பவே சாரி. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.